இன்றைக்கு நிறைய பேர் உது செய்யும் பொழுது கரிசனை செலுத்தாத சில விடயங்கள் சமூகத்தில் இருக்கிறது. உது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. தொழுகை இல்ல, எங்களுக்கு குரான் திலாவத் இல்ல, அமளிபாதத் இல்ல. உது என்பது அடிப்படை. இதுல ஒரு அஞ்சு விடயங்களை நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான், அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறான். அந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய அழுக்குகளையும் உங்களுடைய கொழிப்பு தொடர்பான விடயங்களையும் உங்களுடைய தொடக்குகள் தொடர்பான விடயங்களையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. எனவே முதலாவது மழை தண்ணீர், இரண்டாவது மா உல் பஹர் கடல் தண்ணீர். கடல் தண்ணீர் என்பது எப்பொழுதும் அது அதனுடைய சுவை உப்பு டேஸ்டாகத்தான் இருக்கும். சஹாபாக்கள் அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. திருமிதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தரையில் இருந்து கடல் பிரயாணம் செய்யும் பொழுது நாங்கள் கொஞ்சம் குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் எடுத்து கொண்டு போகிறோம். வனஹ்மிலு மானா கலீலம் மினல் மா, அந்த தண்ணியை நாங்கள் எங்களுடைய கடல் பிரயாணத்தில் நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போவோம். அஃபனத்தவத்தா பிமா இல் பஹர், எனவே கடல்ல இருக்கக்கூடிய அந்த உப்பு சுவை தரக்கூடிய அந்த தண்ணீரை நாங்கள் உது செய்யறதுக்கு பயன்படுத்தட்டுமா என்று கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உடனடியாக சஹாபாக்களுக்கு பதில் கொடுத்தார்கள், ஹுவத் தஹூருமா உஹு. சஹாபாக்களே, ஹுவத் தஹூருமா உஹு, அது அந்த கடல் நீர் என்பது சுத்தம். மேலும் உங்களுடைய அழுக்குகள் தொடக்குகள் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த தன்மை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொன்னார் ரசூலுல்லாஹ். எனவே மா உல் பஹர் கடல் நீர், மூன்றாவதாக மா உல் ஐன் ஊற்று நீர், மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீர். உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தங்களுடைய கோத்திரங்கள் வேண்டிக் கொண்டாங்க, எங்களுக்கு தண்ணி தேவை. அல்லாஹு தஆலா கட்டளை இட்டான், அவங்களோட அசாவால நீங்க அதுக்கு அடிங்க. ஒரு மலை ஒன்று பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய மலைக்கு அடித்தவுடன் 12 ஊற்று கண்களாக பிளந்து ஓட ஆரம்பித்தது. இருந்த 12 கோத்திரத்தவர்களும் அந்த 12 ஊற்று கண்களை சொந்தமாக்கி கொண்டாங்க. அதை பயன்படுத்துறது, அதால உது செய்யறது, அதால குளிக்கிறது, குடிக்கிறது. ஊற்றுக்கண் மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீர். இன்னும் ஒரு தண்ணி இருக்குது, அது ஆக விசேடமான தண்ணி. அது அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான விடுத்தங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஒரு முஜிசா, ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு நபியோடைய கையுக்கு இடையிலால வந்த தண்ணி. அது நபி அவர்களுடைய பிரயாண சந்தர்ப்பங்கள், அதிகமான சந்தர்ப்பங்கள் நபி அவங்களுக்கு முஜிசாவாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிங்க கையை நீட்டுவாங்க, இந்த விரல்களால் ஊற்றாக தண்ணீர் பாயும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தண்ணீர்களையும் சிறந்த தண்ணீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கை விரல்களால் வடிந்த தண்ணீர். சஹாபாக்கள் உது செய்வாங்க, குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, நிரப்புவாங்க, தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அதிகமான விடுத்தங்கள் இந்த மொஜிசா நடந்திருக்கிறது. இதுவும் ஒரு மா உல் ஐன் தான், ஊற்று தண்ணீர். ரசூலுல்லாஹினுடைய இந்த தண்ணீருக்கு பின்னால்தான் இரண்டாவது இடத்துல தான் ஜம்ஸம் நீர் இருக்கிறது. முதலாவது அஃதலுல் மியாஹ், சிறப்புக்குரிய தண்ணி, மா நபஅ மின் பைனி அஸாபிஇ ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை விரல்களுக்கு மத்தியில் இருந்த வந்த தண்ணி, மா உல் ஐன் என்பதாக அழைக்கப்படும். நான்காவது தண்ணீர், இதை நாங்கள் புரியணும், மா உல் பிர் கிணற்று தண்ணீர். ரசூலுல்லாஹுடைய சமூகத்தில் ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறுக்கு பிஅர் புதா என்பதாக அழைக்கப்படும். அது மலைகள் பேஞ்சிட்டா அதிகமான அழுக்குகள் நஜீஸ்கள் அந்த கிணத்துக்குள்ள வந்துடும். பெண்களுடைய தொடர்பான அழுக்குகள், எங்கட மாதிரி கிணறுகள் கட்டப்பட்டது குறை வந்த காலத்தில் அது அப்படியே எல்லாம் சேர்ந்து அந்த கிணத்துக்குள்ள வந்து விழுந்துடும். ஒருவர் சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கிணறு இருக்கிறது, இந்த கிணத்துடைய தண்ணியால் உது செய்யறதுக்கு ஏழுமா அப்படின்னு கேட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உது செய்யுங்க. யா ரசூலுல்லாஹ், அந்த கிணத்துக்குள்ள அதிகமான நஜீஸ்கள் எல்லாம் விழுந்திருக்கிறது,
ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவு என்னண்டா, கிணத்து தண்ணியை நீங்க வுது செய்யுங்க, நஜீஸ் விழுந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அந்த நஜீஸினால தண்ணீர்ல மாற்றம் உண்டாகலாட்டி. ஏனண்டா அது குள்ளத்தினை விட கூடின தண்ணி, அது நஜீஸ் விழுந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அதுல விரிவுரைகள்ல தெளிவுபடுத்துவாங்க, பெண்களுடைய மாதவிடாய் தொடர்பான அழுக்குகளும் அதில் விழுந்துருமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உதவு செய்ய, அது குள்ளத்தை பூமியிலிருந்து வர்ற தண்ணி, ஆனா அது விழுந்து அழுக்குகள் மாறி தன்னுடைய வாடைகள் மாறி நிறங்கள் மாறினால் அது எங்களுக்கு உதவு செய்யறதுக்கு இயலாது. மா உள்வி. நான்காவதாக, ஐந்தாவதாக, மா உசல்ஜ். இது ஆக விசேடம், இது எல்லா பிரதேசங்களிலும் இல்லை. பனிக்கட்டியால் வடிந்து வரக்கூடிய தண்ணீர், அதால உது செய்யலாம், குளிக்கலாம். மா உசல்ஜ் என்பதாக அழைக்கப்படும். ஆறாவது மா உன் நகர், எனது ஆற்று தண்ணீர். இது அல்லாஹ் தஆலா உலகத்தில் இயற்கையாக மனிதனுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடியது. இந்த ஆறு தண்ணிகளை பயன்படுத்தி இந்த மூன்று விடயங்களையும் அவன் தன்னுடைய வாழ்க்கைக்கு, இந்த மூன்று விடயங்களுக்கும் பயன்படுத்திக் கொள்வான். தொடக்கோடு சம்பந்தப்பட்ட விடயம் வுது, குளிப்போடு சம்பந்தப்பட்ட விடயம், மூன்றாவது அழுக்குகளை நீக்குவதோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த ஆறு விடயங்களையும் நாங்கள் மனதில் வச்சுட்டு இன்றைக்கு நான் ஒரு நான்கு அல்லது அஞ்சு விடயங்கள், முக்கியமான விடயங்களை நான் தண்ணியோடு தொடர்பான பகுதிகளை பேசி முடிக்கலாம்னு கருதுகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் உது செய்யும் பொழுது கரிசனை செலுத்தாத சில விடயங்கள் சமூகத்தில் இருக்கிறது. உது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. தொழுகை இல்லை, எங்களுக்கு குரான் திலாவத் இல்லை, அமளிபாதத் இல்லை. உது என்பது அடிப்படை. அப்ப உது என்பது சீராக இருக்க வேண்டும். இதில் ஒரு அஞ்சு விடயங்களை நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன், நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும். இது அடிக்கடி எங்களுக்கு தேவைப்படும் தண்ணீரோடு தொடர்பான பகுதி. அதில் முதலாவது, நான் சென்ற வாரம் இதை சுருக்கமாக தெளிவுபடுத்தினேன், முதலாவது அல் மா உல் முஷம்மஸ், சூரிய வெப்பத்தால் சூடாக்கப்பட்ட தண்ணீர். இரண்டாவது மா உ ஜம்சம், ஜம்சம் தண்ணியோடு தொடர்பான சட்டத்திட்டம். மூன்றாவது குள்ளத்தேன், குள்ளத்தேன் குறைந்த தண்ணி. நான்காவது பாவிக்கப்பட்ட தண்ணி. ஐந்தாவது தண்ணீர் இல்லாமல் போகும் பொழுது இஸ்லாம் நம்மவர்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல். இந்த அஞ்சு விடயங்களும் ஒரு முத்தவக்தி, உது செய்யக்கூடியவர், குளிக்கக்கூடியவர் எப்பொழுதும் இந்த அஞ்சு விடயங்களை அவனுடைய சிந்தனையில் எப்பயும் வைத்துக் கொள்ளணும். இதுல முதலாவது மா உல் முஷம்மஸ் என்பதாக அழைக்கப்படும். மா உல் முஷம்மஸ்ண்டா சூரிய வெப்பத்தினால் சூடான தண்ணி, நெருப்பால சூடாக்கப்பட்டது அல்ல. இப்ப நுவரலியா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் எல்லா வீட்டிலும் கிரீசர் வச்சிருப்பாங்க, அதை போட்டு தான் குளிப்பாங்க. அது மெஷின், அது இல்லை, ஹீட்டர் இல்லை. மா உல் முஷம்மஸ் சூரிய வெப்பத்தினால் சூடாக்கப்பட்ட தண்ணி. இந்த தண்ணியை உது செய்யறத பத்தி தனித்துவமாக பேசப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாங்கள் பகுதியில் அது விளங்கும். அப்ப நாங்க இதை ஃபர்ஸ்ட் கட்டாயம் விளங்கிக் கொள்ளணும். சூரிய வெப்பத்தினால் சூடான தண்ணியை உது செய்யறத மக்ரூஹாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மக்ரூஹ், மக்ரூஹண்டா ஹராம் அல்ல, மக்ரூஹ். அது அவர் விட்டுட்டாரண்டா அவருக்கு நன்மை கொடுக்கப்படும். இப்போ உதாரணமாக சூரியனால் சூடாக்கப்பட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி முன்னால் இருக்குது, அதால் உது செய்கிறார். இப்போ அவர் பார்க்குறாரு இது தடை செய்யப்பட்ட ஒன்று, விட்டுட்டார், அவருக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அந்த தண்ணியால் உது செய்தால் உது கூடும், ஹராம் இல்லை, ஹராம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தால் பார்க்குறாங்க அந்த தண்ணி சூடாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அன்பாக கூப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹுமைரா. ஹுமைராண்டா சிவந்தவள் கருத்து. நபி அவங்க நிறைய அன்பு பாசம் வந்துட்டா ஆயிஷாக்கு இந்த வார்த்தை தான் பாய்ப்பாங்க ரஜியல்லாஹு அன்ஹா. யா ஹுமைரா லா தஃஅலி, இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் வைக்கவானாம், இது சூரிய வெப்பத்தினால் சூடாக இருக்கிறது. யூரிசுல் பரஸ்,
அது எங்களோட உடம்புல குஷ்ட நோயை ஏற்படுத்தும் என்பதாக ரசூலுல்லா சொன்னாங்க. குஷ்ட நோயை ஏற்படுத்தும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் மட்டுமல்லாமல் வைத்திய துறையில் விசேடமான ஒரு மனிதர் இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அங்கே தெளிவுபடுத்துறாங்க இந்த ஹதீஸை வைத்து. அது என்ன காரணம்ண்டா, சூரிய வெப்பம் அது தண்ணீர்ல பிரதிபலிக்கும் பொழுது அதுல இருந்து எங்கட பாசையில சொல்லணும்ண்டா ஜுஹூமத் ஒரு கெமிக்கல் வெளியாகுமா, இன்னைக்கு சயின்டிபிக்கலா சொல்லணும்ண்டா, எங்கட உடம்புல அது பட்ட உடனே தோளோட இணைந்து குஷ்டரோகத்தை ஏற்படுத்தும். ஆனா ரெண்டு நிபந்தனைகளை நாங்கள் எப்பயும் அவதானிச்சுக்கொள்ளணும். எங்கட பெரும்பாலு வீடுகளில் டேங்க் இருக்கும், பக்கெட்டுகள் இருக்கும், பிளாஸ்டிக் வாளிகள் இருக்கும். இது எப்ப இந்த குஷ்டரோகத்தை ஏற்படுத்தும் என்றா, தட்டப்பட்ட பாத்திரங்களாக இருந்தால் மாத்திரம்தான். இரும்பு பித்தளை அந்த பாத்திரங்கள்ல தண்ணீர் இருந்து சூரிய பிரதிபலிப்பு ஏற்பட்டால் மாத்திரம்தான் இந்த மக்குரூம் என்ற சட்டம் வரும். ரப்பர் வாளிகள்ல ஃபைபர் பிளாஸ்டிக் டேங்க்ஸ் அதுல இந்த சட்டம் வராது. ஏனென்றா அந்த சூரிய வெப்பமும் இரும்பும் சேரும் பொழுது, சூரிய வெப்பமும் பித்தளையும் சேரும் பொழுது தான் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் இந்த பரஸ் என்ற நோய் வன்கூறாகும். முதலாவது நாங்க புரிஞ்சு கொள்ளணும், நாங்க இதை இயன்ற அளவு எங்களோட வாழ்க்கையில தவிர்ந்து கொள்றதுக்கு இது எங்களுக்கு ஹதீஸ் காட்டிய வழிகாட்டல், ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டல். அப்ப நாங்க இதை எப்பொழுதும் இபாதத்துடன் செய்ய போறோம், பூர்த்தியாக எங்களுடைய இபாதத்தை அமைச்சு கொள்ளணும். எப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டா, இப்ப நாங்க டெப்ப துறப்போம், சம்டைம் சூடாக வரும், ஆனா மேல டேங்க் வந்து அது பிளாஸ்டிக், அது பிரச்சனை இல்லை. முந்திய காலங்களில் கூடுதலாக பித்தளை பாத்திரங்கள் இரும்பு பாத்திரங்கள் வச்சு தான் உதவு செய்வாங்க. ரசூலுல்லாஹ் இதைத்தான் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். இல்லை, முதலாவதாக மா உல் முஷம்மஸின் மூலமாக உது செய்ததுடைய மார்க்க சட்டம் என்னது, அது மக்ருஹாக இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது ஆக முக்கியமான ஒரு பகுதி, ஜம்சம் நீர் இருக்கிறது. ஹஜ் உம்ராக்கு போனவங்க நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க, ஜம்சம் நீரினால் குளிக்கலுமா, ஜம்சம் நீரினால் உது செய்ய முடியுமா, ஜம்சம் நீரினால் அழுக்குகளை நீக்க முடியுமா? ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவங்க ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, தஆ பிஸஜ்லின் மிம்மா ஜம்சம், ஒரு வாளி ஜம்சம் தண்ணியை கொண்டு வாங்க. அது கொண்டு வரப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால். நபி அவங்க ஃபஷரிபம் மின்ஹு குடித்து விட்டு வுது செய்தார்கள், குடித்து விட்டு வுது செய்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்களில் ஆச்சரியமான தண்ணீர் தான், இபாதத்தாக முன்வைக்கப்பட்ட தண்ணீர் தான் ஜம்சம் நீர். அப்ப மா உ ஜம்சம் லிமா ஷுரிபலா, ஒருத்தர் ஜம்சம் தண்ணீரை எந்த நீயத்தில் குடிக்கிறாரோ அது நிறைவேறும். எனக்கு இப்போ நான் ஒன் பாத்ரூம் போகணும் அப்படியான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் கூட ஜம்சம் நீரை நல்ல நீயத்தில் அவர் ஒரு கப்பை குடித்தாலும் சிறுநீர் வராது. எனக்கு தெரிஞ்ச முஹப்பத்தா சொன்னார், ஹசரத் நான் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போயிருந்தேன், அப்போ அந்த முன்னால் அந்த இடத்த விடுறதுக்கு இயலாது, எனக்கு இப்போ வாஷ்ரூம் போயே ஆகணும், எந்த வழியும் இல்லை எனக்கு, அந்த விட்டுட்டு போனால் அந்த இடம் எனக்கு மிஸ் ஆகிடும். கையில் ஜம்சம் தண்ணி இருந்துச்சு, பிஸ்மில்லான்னு சொல்லி குடித்தேன். குடித்து கொஞ்ச நேரத்தில் என் அந்த பாரமே இல்லாமல் போயிட்டு, அப்போ தண்ணி குடித்தா என்ன வரும், அவருக்கு வாஷ்ரூம் தானே போகணும் மாதிரி. அதான் மா உ ஜம்சம் லிமா ஷுரிபலா, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ். அப்ப ஜம்சம் நீரினால் உது செய்ய முடியுமா, உது செய்யலாம். ஜம்சம் நீரினால் குளிக்க முடியுமா, குளிக்கலாம், குளிக்கலாம். ஆனால் இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹ் மின்ஹாஜு தாலிப் என்ற கிதாபில் சொல்லுவாங்க, ஜம்சம் நீரினை அழுக்கோடு தொடர்பான விடயங்களுக்கு நீங்க பாவிக்க வேணாம். அசுத்தங்களை சுத்தம் செய்யறது, நஜீஸ்களை சுத்தம் செய்யறது, ஏனென்றா அது கண்ணியமான அது தண்ணி, இபாதத்தோடு தொடர்பான தண்ணி, அந்த விடயங்களுக்கு பாவிக்க வேணாம். அது குளிக்கிறதுக்கு பாவிக்கலாம், மேலும் உது செய்யற விடயங்களுக்கு பாவிக்கலாம். ரெண்டு விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது பகுதி, எப்பொழுதும் உது செய்யக்கூடியவர்கள் மா உல் கலீல் மா உல் கசீர் என்ற பகுதியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான தண்ணீர்டா என்ன, குறைந்த தண்ணி என்றால் என்ன, அதிகமான தண்ணீருக்கு அது எவ்வளவு நஜீஸ் விழுந்தாலும் அதில் மாற்றங்கள் ஏற்படும் வரைக்கும் அந்த தண்ணீர் எங்களுக்கு உது செய்யலாம், குளிக்கலாம். இப்போ ஹவுல் இருக்கிறது, அந்த ஹவுலில் வந்து ஒரு சிறிய ஒரு புள்ள வந்து சிறுநீர் கழித்தாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அதை உது செய்யணும். என்ன காரணம், அது கூடுதல் தண்ணி,
ஆனால் சிறிய ஒரு வாள் இருக்கிறது, அந்த வாளியில் ஒரு டாட் சிறுநீர் விழுந்தாலும் அது எங்களுக்கு பாவிக்கிறதுக்கு இல்லாம், அது கொஞ்சம் தண்ணி. அப்போ மா உள் கலீல் மா உள் கசீர்ன்றதை நாங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறோம். பொதுவாக வீடுகள்லாம் அதிகமான சந்தர்ப்பங்கன்னா வாளி எடுத்து உதவு செய்வோம், அல்லது சிறிய ஒரு கோப்பையில் எடுத்து உதவு செய்வோம், கப்பை யூஸ் பண்ணுவோம். மஸ்ஜிதுகளில் தான் டெப் லைனும் ஹவுலும் இருக்கிறது. மா உள் கசீரில் எவ்வளவு அழுக்குகள் நஜீஸ்கள் விழுந்தாலும் கூட அது சுத்தமாகத்தான் இருக்கும். மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்படும் வரைக்கும், அதில் சுவையிலையும் அதனுடைய டேஸ்ட்லையும் நிறத்திலையும். ஹவுதில் வந்து அதனுடைய டேஸ்ட் மாறிட்டுண்டா, அதனுடைய நிறம் மாறிட்டுண்டா, அல்லது அதனுடைய வாடை மாறிட்டண்டா, எங்களுக்கு பாவிக்கிறது கேளாம். அது எவ்வளவு கூடுதலான தண்ணியாக இருந்தாலும் சரி. அப்போ கூடுதல் குறைவு என்று நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்றால், அதனை குள்ளத்தேன் குள்ளத்தேன் குறைவு என்பதாக முடிவு செஞ்சு வச்சுக்கோணும். குள்ளத்தேன் என்பது அது கூடுதல் தண்ணி, குள்ளத்தேன் குறைந்தால் அது குறைவான தண்ணி. ஒரு வாளியில் இருக்கிறண்டா அது குள்ளத்தேன் குறைவான தண்ணி. குள்ளத்தேன் என்பதற்குரிய அளவு, அது அரபிக்கில் சொல்லுவாங்க ஹம்சுமி அத்தரித்துல் பக்தாதி, 500 பக்தாது ராத்தல். அந்த 500 பக்தாது ராத்தலை எங்கட எங்கட கணக்கில் எடுத்தோம்டா, அது லிட்டரில் எடுத்தோம்டா 200 லிட்டர் தண்ணி, கிலோகிராமில் எடுப்போம்டா 200 கிலோகிராம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு கேன்லையோ அல்லது ஒரு இடத்துலையோ 200 லிட்டர்ஸுடைய அளவு தண்ணி இருந்துச்சுண்டா, அதால் உதவு செய்யணும். அது வந்து குள்ளத்தேனுடைய தண்ணி. நஜீஸ் விழுந்தாலும் அது அசுத்தமாக மாறாது. ஆனால் குள்ளத்தேன் குறைந்தது என்றால், அது 200 லிட்டர்ஸ் விட குறைஞ்சிட்டா, அது குள்ளத்தேனை விட குறைந்த தண்ணி என்றதை விட சொல்லணும். மூன்று விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். நான்காவது, அல் மா உல் முஸ்தாமல், பாவிக்கப்பட்ட தண்ணி. ஒரு வாளி தண்ணியை எடுத்து நாங்கள் உதவு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்படி கவுட்டி உதவு செய்கிறோம். உதவு செய்யும் பொழுது எங்களோட முகத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுறோம். அந்த முகத்துள்ள தண்ணி ஒரு தண்ணி அந்த தண்ணி வரும் பொழுது ஒரு டாட் அந்த வாளிக்குள்ளே விழுந்துட்டாலும் அந்த தண்ணி பாவிக்கப்பட்ட தண்ணியாக மாறிவிடும். அந்த தண்ணியை மறுபடியும் என்ன செய்யறதுக்கு இல்லாத எங்களுக்கு உதவு செய்யறதுக்கு இயலாது. அந்த தண்ணியை மறுபடியும் எங்களுக்கு அழுக்குகளை சுத்தம் செய்யறதுக்கு இயலாது. அந்த தண்ணியால் மறுபடியும் குளிக்கிறதுக்கு இயலாது. பாவிக்கப்பட்ட தண்ணியில் எங்களுக்கு எந்த விஷயமும் செய்யறதுக்கு இயலாது. ஆனால் தண்ணி சுத்தமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, உதவு செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். நாங்கள் உதவு செய்து நாங்கள் ஒரு பக்கமாக சரித்து எங்களோட கையில் தண்ணி எடுத்தால், அந்த தண்ணி எங்களோட உறுப்புகளில் பாவிக்கப்பட்டு அது ஒரு டாட் எங்களோட பாத்திரத்தில் விழுந்தாலும் அது பாவிக்கப்பட்ட தண்ணியாக மாறிவிடும். ஆனால் ஹவுஸ் அந்த பிரச்சனை வராது. என்ற ஹவுஸ் என்பது குள்ளத்தேன் அளவுக்கக்கூடிய தண்ணி. வாளித்தன்மை என்பது வாளி என்பது குள்ளத்தேனை விட குறைவாக இருக்கக்கூடிய தண்ணி. ஆனால் அது நான் இன்ஷால்லா அடுத்த பகுதிகளை நாங்கள் தெளிவுபடுத்துவேன். அள்ளி உது செய்யலாம். அது எப்போ இந்த சந்தர்ப்பங்கள் நன்றி, அதோட நீயத்து அதோடைய முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் நாங்கள் தண்ணியை உது செய்யும் பொழுது அதனுடைய ட்ராப்ஸ் எங்களோட முகத்தில் கையிலிருந்து அதை பாத்திரத்தில் விழுந்துட்டண்டா, மா உள் முஸ்தாமல் அவைகள் மூலமாக என்ன செய்யறது கேளாது, மறுபடியும் உது செய்யறது கேளாம். நாலு விடயம். அஞ்சாவது பகுதி, ஒருத்தர் இந்த மூன்று விடயங்களுக்காக வேண்டியும் தண்ணியை பயன்படுத்தணும். உது, குளிப்பு, அழுக்கை நீக்குவது. தண்ணீர் இல்லாவிட்டால் அடுத்த கட்டமாக அவர் என்னத்தை சிந்திக்கணும்? தண்ணி இல்லாவிட்டால், அல்லது தண்ணீரை பாவிக்கக்கூடிய அந்த அந்த பாவித்தால் அவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒன்று செஞ்சு கொள்ளையலாம், எனக்கு தொடக்க நீக்கவும் மேலா, குளிக்கிறதுக்கு மேலாது, அழுக்குகள் நீக்கிறதுக்கு மேலா, தண்ணீருக்கு தான் தண்ணியை பாவிச்சா அந்த நோய் அதிகரிக்கும், அல்லது தண்ணியே இல்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும் தெரியுமா? யாராவதுக்கு தயம்மும். இஸ்லாம் வந்து எங்களுக்கு தண்ணிக்கு பகரமாக ஒரு இடத்தை வைத்திருக்கிறது. அது என்னது? மண். அது ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். வஜுஇல துர்பத்துஹா லனா தஹூரா. இந்த பூமி வந்து எங்கே போனாலும் பூமியில் எங்களுக்கு தொழுதுறலாம். இந்த மண் சுத்தம். அப்போ இந்த மண்ணில் இந்த மண்ணை பாவித்து ஒரு மனிதருக்கு தண்ணி இல்லாத சந்தர்ப்பங்களில், அல்லது நோய் உற்ற சந்தர்ப்பங்களில் அந்த மண்ணை பயன்படுத்தி அவருக்கு இந்த தண்ணீர் செய்யக்கூடிய வேலையை அவருக்கு செய்து கொள்ளலாம். இதுக்கு தயம்மத்துடைய பாடம் என்பதாக தெளிவுபடுத்தப்படும். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் இந்த பாடம் விளங்காததுனால அவங்க தொழுகையை விட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து குர்ஆன் ஓதுறதை விட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து உடம்புல காயங்கள் ஏற்பட்டதுனால அவங்க தொழுகிறது முறை தெரியாமல் அவங்க விட்டு போயிட்டு போட்டிருக்கிறாங்க.
குளிக்கிறது எப்படின்னு தெரியாமல் விட்டுருக்கிறாங்க. காய்ச்சல் இன்னைக்கு நான் தொழல என்ன காரணம் குளிக்கிறது கேளா. அப்ப தயம்மும் என்றது ஆக முக்கியமான பாடம் இது. இன்ஷா அல்லாஹ் வுதுடைய பாடம் ஆரம்பிக்கும் பொழுது தயம்மத்தை பற்றியுள்ள தெளிவு எங்களுக்கு கட்டாயம் தேவை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை கடைசியாக பார்ப்போம். எனவே அஞ்சு விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் முதலாவது சூரிய வெப்பத்தினால் சூடான தண்ணி, இரண்டாவதாக ஜம்சம் நீரின் மூலமாக உது செய்வது குளிப்பு, மூன்றாவதாக குள்ளத்தின் என்னது குள்ளத்தின் குறைஞ்ச தண்ணி என்னது, நான்காவதாக பாவிக்கப்பட்ட தண்ணியுடைய சட்டம் என்னது, ஐந்தாவதாக தயம்மும் அது தொடர்பான விடயம் தண்ணி இல்லாவிட்டால். இந்த அஞ்சு விடயங்களை நாங்கள் எப்பொழுதும் தண்ணி என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனதில் பதிவு வச்சுக்கொள்ளணும். அல்லாஹு தாலா நாம் கேட்ட விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா கபூல் செய்வானா. சந்தேகங்கள் இருக்குதா?